தினேஷ் குணவாதன மேட்டுமா. கம்மந்தோட்டையில் நேற்று முன்தினம் ஏற்பட்ட நிலைமை குறித்து போலீஸ் அறிக்கை கிடைக்கப்பெற்றதும் அதனை நாடாளுமன்றத்தில் விவாதிக்க முடியும் என்றும் பிரதமர் ரணில் விக்ரமசிங்க கூறியுள்ளார். நிலையியல் கட்டளையின் கீழ் நாடாளுமன்ற உறுப்பினர் தினேஷ் குணவர்த்தன எழுப்பிய கேள்வியொன்றுக்கு பதிலளித்த பிரதமர், உடன்படிக்கைகளை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கின்ற போது அது தொடர்பாக விவாதிக்க முடியும் என்றும் தெரிவித்துள்ளார். வரலாற்றில் முதற் தடவையாக இலங்கையின் 3 துறைமுகங்களையும் அபிவிருத்தி செய்வதற்கான ஒழுங்குகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கம்மந்தோட்டை பிரதேசத்தை அபிவிருத்தி செய்யவென 500 கோடி அமெரிக்க டாலர் முதலீட்டை பெற்றுக் கொண்டுள்ளதாகவும் பிரதமர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். இலங்கை நிறுவனம் ஒன்று சீமந்து தொழிற்சாலை ஒன்றை ஆரம்பிக்க முன்வந்துள்ளதாக குறிப்பிட்ட பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே, ஏனையவற்றிற்கு சீன முதலீட்டாளர்கள் முன்வந்துள்ளார்கள் என்றும், எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம், மின்சார நிலையம், கப்பல் கூட்டுத்தளம், சீமந்து தொழிற்சாலை ஆகியவற்றை நிர்மாணிக்க சீன முதலீட்டாளர்கள் முன்வந்துள்ளார்கள் என்றும் குறிப்பிட்டுள்ளார். அமெரிக்கா மற்றும் அரேபிய நிறுவனங்கள் மேலும் சில எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்களை ஆரம்பிப்பதற்கு இலங்கை அரசாங்கத்துடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றன. பெற்றுக் கொள்ளப்படும் காணிகளில் 90% அரசாங்கத்திற்கு சொந்தமானவையாகும் என்றும் பிரதமர் கூறினார். அவற்றில் பிராதன சின்னங்கள் எதுவும் கிடையாது என்றும் பிரதமர் சுட்டிக்காட்டினார். இது தொடர்பாக தாம் அண்மையில் பிரதேசத்தின் மகா சங்கத்தினருக்கு தெளிவுபடுத்தியுள்ளதாகவும் அவர் கூறினார். அமைச்சர்கள் மட்டத்திலான குழு ஒன்று நியமிக்கப்பட்டிருப்பதாகவும் அந்த குழு மகா சங்கத்தினருடனும் பேச்சுவார்த்தை நடத்தும் என்றும் தெரிவித்த பிரதமர், கம்மந்தோட்டை பிரதேசத்திற்கு இவ்வாறான அபிவிருத்தி திட்டம் தேவையில்லையா என் அது தொடர்பில் நாடாளுமன்றத்திற்கு அறிவிக்குமாறும் பிரதமர் கேட்டுக்கொண்டார். அபிவிருத்தி அடையாத பிரதேசத்தை அபிவிருத்தி செய்வதற்கு சீன அரசாங்கம் முன்வந்துள்ளது. இந்த ஒத்துழைப்பிற்கு நாம் சீனாவிற்கு நன்றி கூற வேண்டும் என்றும் பிரதமர் குறிப்பிட்டார். கம்மந்தோட்டை மக்கள் தமக்கு வாக்களிக்கவில்லை என்று சுட்டிக்காட்டிய பிரதமர், இருந்த போதிலும் பிரதேசத்தின் இளைஞர் யுவதிகளுக்கு தொழில் வாய்ப்பை பெற்றுக் கொடுத்து அவர்களின் வாழ்க்கை நிலையை மேம்படுத்துவதே தமது நோக்கம் என்றும் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர் சமல் ராஜபக்ச கருத்து தெரிவிக்கையில், உண்மை நிலையை கம்மந்தோட்டை பிரதேச மகா சங்கத்தினருக்கு பிரதமர் தெளிவுபடுத்தியமைக்காக அவருக்கு நன்றி கூறினார். பிரதேசத்தில் உள்ள மக்கள் மத்தியில் நிலவும் சந்தேகம் இன்னமும் நீங்காதிருப்பதால் பிரச்சினைக்கு அடிப்படையாக அமைந்ததென்றும் குறிப்பிட்டார். இந்த பிரச்சினை பேச்சுவார்த்தை மூலம் சுமூகமாக தீர்க்கப்பட வேண்டும் என்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் சமல் ராஜபக்ச வலியுறுத்தியுள்ளார். அமைச்சர் சாகல ரத்நாயக்க கருத்து தெரிவிக்கையில், பிரதமர் பங்கு பெற்றும் வைபவத்திற்கு ஓர் அச்சுறுத்தல் காணப்பட்டதால் போலீசார் பிரமுகர்களுக்கான பாதுகாப்பை வழங்க நடவடிக்கை எடுத்ததாக குறிப்பிட்டார். சகல உடன்படிக்கைகளும் நாடாளுமன்றத்திற்கு சமர்ப்பிக்கப்பட்டதன் பின்னர் அது குறித்து விவாதம் ஒன்றிற்கு வாய்ப்பு அளிப்பதாக அமைச்சர் லக்ஷ்மண் கிரியல்ல தெரிவித்தார். நீதிமன்ற உத்தரவை மீறியதன் காரணமாக நேற்று அங்கு அவ்வாறான ஒரு நிலைமை ஏற்பட்டது. திட்டமிட்ட முறையில் அங்கு வந்த குழு ஒன்று சிக்கலை தோற்றுவிக்கும் விதத்தில் நடந்து கொண்டதாக அமைச்சர் ஹபீர் காசிம் தெரிவித்தார். அமைச்சர் மஹிந்த அமரவீர கருத்து தெரிவிக்கையில், சில அரசியல்வாதிகள் பொய் பிரச்சாரங்களை மேற்கொண்டு அரசியல் சுயலாபம் தேடுவதில் ஈடுபட்டுள்ளதாகவும் தெரிவித்தார்.